كتبوا يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு விசாரிக்குமாக. அவருடைய சாந்தியும் சமாதானம் நேரலக ரசகன் பெருமானார் முத்து முகமது ரசூலை கை சொல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அண்டவர்களின் வார்த்தையை வாழ்க்கையாக பின்பற்றிய சித்திய சஹாபாக்க சாபாக்கள் சிவதாக்கள் வழிமார்கள் இந்த குழு வைக்கக்கூடிய நாவற்ற நம்மை சாதாரண மீது உண்டாக்குமாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு வழிமுறை வரலாறு நமக்கு தெரியுமா? அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜ் பயணத்திற்கு செல்கின்றார்கள். புராக் வாகனத்திலே பைத்துல் முக்கத்தஸிலிருந்து விண்ணுலக பயணத்திற்கு செல்கிறார்கள். சித்ரத்துல் முந்தஹாவை கடந்த ஹிஜாபுல் அக்பர் என்ற பகுதி என்ற இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புராக் வாகனத்தை வாங்கிக் கொண்டு சென்று விடுகிறார்கள். அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பச்சை பட்டான ஒரு விருப்பு கொடுக்கப்படுகிறது. அதன் பெயர் ரஃப்ரன். அந்த விருப்பு எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது என்றால், சூரியனை விட மிகவும் பிரகாசமானதாக இருக்கும், ஒளியை விட மிகவும் வேகமான செல்லக்கூடிய ஒரு விருப்பு. அப்படிப்பட்ட விருப்பிலே பயணம் செய்கிறார்கள். அரிசி குருசை கலைந்து அல்லாஹு தஆலாவை சந்திக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், முத்தையினுடைய மஞ்சள் கருவை சுற்றி வெள்ளைக்கரு எப்படி இருக்குமோ அதே போன்ற பெருமானாருக்கு மேலும் அல்ல கீழும் அல்ல அளவும் அல்ல எதுவும் அல்ல, அந்த அளவிற்கு நெருக்கம் அந்த அளவிற்கு நெருக்கத்துடன் சந்தித்தார்கள். அப்பொழுது பேசிக்கொண்ட வார்த்தைகள் தான், அத்தஹியாத்துல் இல்லாஹி வஸ்ஸலவாத் வத்தய்யிபாத் வஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இந்த வார்த்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்தாவிற்கும் இடையே இடைப்பட்ட உரையாடல். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மாபெரும் ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறான். அதுதான் தொழுகை. 50 வக்த் தொழுகை அல்லாஹு தஆலா முதலாவது கொடுக்கிறான். சரி, தனக்கு கிடைத்த மாபெரும் கிருபை என்று எண்ணி அந்த 50 வக்த் தொழுகை வாங்கிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழிறங்குகிறார்கள். கீழிறங்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழிமறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தினுடைய பலகீனத்தையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வயதினுடைய குறைந்த கால வயதையும் கவனித்து அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய உம்மத்து பலகீனமான உம்மத்து, அதனால் உங்களுடைய உம்மத் 50 வக்த் தொழுகை எல்லாம் தொழுக முடியாது, அல்லாஹ்விடத்தில் சென்று குறைத்து வாருங்கள் கூறுகிறார்கள். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் குறைத்து விட்டு வருகிறார்கள். 40, 45, 40, 35, 30 அவ்வாறாக குறைந்து கடைசி 5 வக்தாக வந்து இருக்கிறது. அப்பொழுதும் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வழிமறித்து கூறுகிறார்கள், உங்களுடைய உம்மத் மிகவும் பலகீனமான உம்மத், அல்லாஹ்விடத்தில் சென்று தொழுகை குறைத்து வாருங்கள் என்பதாக கூறுகிறார்கள். பெருமாள் சொல்லாமல் சொல்லிவிட்டார். இதற்கு மேல இதற்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் சென்று தொழுகையை குறிப்பதற்கு வெக்கமாக இருக்கின்றது. பெருமாள் சொல்லாசன் கீழிறங்குறாங்க. இறங்கும் போது சொர்க்கத்தை பாக்குறாங்க, சொர்க்கத்துல மணலை பாக்குறாங்க, மணம் ஃபுல்லா கஸ்தூரியா இருக்கு. சொர்க்கத்தோட கயிறை பாக்குறாங்க, இப்படி மாணிக்கத்தான கயிறு. அப்படி சொர்க்கத்தை பார்த்து பிரமிச்சு போய் சொர்க்கத்துல அனைத்து சுதோகங்களையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நரகத்துக்கு வராங்க. நரகத்தோட கப்பலாக மாணிக்க அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்காங்க. அவங்க முகத்துல புன்சிரிப்பை பார்க்கவே முடியாது. அந்த குளூரமான முகம். அவர்கள் பிறந்ததில் இருந்தே அவர்கள் சிரித்திருக்கவே மாட்டார்கள் என்பதாக கூறுவெல்லாம் அந்த அளவிற்கு குளூரமான முகத்துடன் இருப்பார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்க வேதனை அனுபவிக்கக்கூடிய நபர்களை பார்ப்பார்கள். அநாதைகளுக்கு அநியாயம் செய்தவர்களும் வட்டி வாங்கி சாப்பிட்ட தின்றவர்களும் அனைவரும் பலவிதமாக அநியாயம் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு மிகவும் சோர்வுடன் கீழே இறங்குவார்கள். இறங்கி வயிற்று முக்கதிசிற்கு வந்து அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிற்கு வந்து
காலையிலே குறைஷிகளிடத்திலே இந்த சம்பவத்தை நிகழ்ந்த நாடாசிலே சம்பவத்தை எடுத்துரைக்கிறார்கள். ஆனால் குறைஷிகள் ஒருவரும் ஏற்கவில்லை. முதன் முதலாக ஏற்றது யார் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் முதன் முதலாக ஏற்றார்கள். அதன் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சித்திக் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் உண்மையான நபியாக பட்டத்தை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இவ்வாறு நம்ம இடத்துல தொழுகை வந்தது. இந்த தொழுகை நாம் சரிவர பேணி தொழ வேண்டும். எனவே இந்த தொழுகை வந்த இறைவன் நம் அனைவரும் தொழுகக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.